தமிழகத்தில் அனைத்து நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் நாளை முதல் இயங்காது என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரத்தை கண்டித்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு அறிவிப்பு. விதிகளை மீறி விடுமுறை விடப்பட்டால் தனியார் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மெட்ரிகுலேஷன் இயக்குநரகம் எச்சரிக்கை. தனியார் பள்ளிகள் இயங்காது என எவ்வித தகவலும் முன் அனுமதியும் மெட்ரிகுலேஷன் இயக்குநரகத்தில் பெறவில்லை எனவும் தகவல். கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளி முதல்வர் சிவசங்கரன் கைது. தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு பேட்டி. பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் கலவரம் நடைபெற்ற இடங்களை உள்துறை செயலர் பணீந்திர ரெட்டி நேரில் பார்வையிட்டார். டிஜிபி சைலேந்திரபாபுவும் வன்முறை நிகழ்ந்த இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி அருகே சக்தி மெட்ரிக் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திரண்ட போராட்டக்காரர்கள் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறை தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி அருகே பிளஸ் டூ மாணவி மரணத்திற்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சரமாரியாக கற்கள் வீச்சு. காவல்துறையினர் மீதும் போலீசார் வாகனங்கள் மீதும் கற்களை வீசி தாக்கியதால் பெரும் பதற்றம். மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கற்களை வீசி தாக்கியதில் போலீசாருக்கும் காயம். போலீஸ் வாகனத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பெரும் பதற்றம். போராட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதால் வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச் சூடு. நிலையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கற்களை வீசி தாக்கிய சம்பவத்தில் கள்ளக்குறிச்சி எஸ்பிக்கு காயம். பள்ளிகளில் உள்ள வாகனங்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றம். மாணவிக்கு நீதி கோருபவர்கள் போராட்டம் என்ற பெயரில் வன்முறையை கையில் எடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை. கனியாமூர் சம்பவம் தொடர்பாக வரும் 31ஆம் தேதி வரை சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி தாலுகாவில் 144 தடை உத்தரவு. கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் உத்தரவு. கள்ளக்குறிச்சி சம்பவம் வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் MKStalin ட்விட்டர் பதிவு. காவல்துறையின் விசாரணையின் அடிப்படையில் குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ட்விட்டர் பதிவு. கள்ளக்குறிச்சி கலவரம் வெடிக்க தமிழக அரசே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. மாணவி உயிரிழந்து 3 நாட்கள் கடந்த நிலையில் அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்திருந்தால் வன்முறை வெடித்திருக்காது என இபிஎஸ் பேட்டி. கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக இதுவரை 100 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல். கலவரத்தை தூண்டுதல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், வன்முறை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சின்ன சேலம் போலீசார் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி கலவரத்தில் காயமடைந்த காவலர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறிய டிஜிபி. போராட்டக்காரர்களால் ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, 52 காவலர்கள் காயம்பட்ட போதும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக டிஜிபி பேட்டி. கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரம் தொடர்பாக பள்ளியின் செயலாளர் சாந்தி வாட்ஸ்அப்பில் விளக்க வீடியோ. 3500 மாணவர்களின் சான்றிதழ்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக வீடியோவில் பேச்சு. குடியரசுத் தலைவர் தேர்தல் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பில் திரௌபதி முர்மு, எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹா களமிறங்குகின்றனர். மக்களின் அன்பாலும் மருத்துவர்களின் கனிவாலும் திங்கட்கிழமை டிஸ்சார்ஜ் ஆவதாக முதலமைச்சர் MKStalin அறிக்கை. ஒருவார காலம் ஓய்வெடுத்தாலும் வீட்டிலிருந்தபடியே பணிகளை தொடர உள்ளதாகவும் அறிக்கையில் முதலமைச்சர் தகவல். இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவு தேர்வு நாடு முழுவதும் 497 நகரங்களில் நடைபெற்றது. நாடு முழுவதும் 1,72,000 பேர் நீட் தேர்வில் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் 1,42,000 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்.
நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். இந்த 5 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை. இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னூர் என்ற இடத்தில் சங்லா பள்ளத்தாக்கில் திடீர் வெள்ளம். கனமழை காரணமாக பாறைகளை உருட்டியபடி பெருக்கெடுத்து வந்த வெள்ளம். கனடாவில் வரலாறு காணாத அளவுக்கு பணவீக்கம் அதிகரிப்பு. கட்டுக்கடங்காத பணவீக்கத்திற்கு ரஷ்யா உக்ரைன் மோதலே காரணம் என கனடா தகவல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வசித்து வரும் கோத்தபய ராஜபக்சேவின் மகன் மனோஜ் ராஜபக்சே வீட்டின் முன்பு அமெரிக்க வாழ் இலங்கை மக்கள் போராட்டம். கோத்தபய ராஜபக்சே மீண்டும் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினா்.